ஒரே போர் அடிக்கல. என்ன போறே, வீட்ல இருக்கிற வேலையே செஞ்சுட்டு வந்தாலே இந்த நேரம் பத்த மாட்டேங்க இவளுக்கு போர் அடிக்கான். ஆமா, உனக்கும் புருஷன் இல்ல, சோறு பிஞ்சு போடுறாருல, அது அப்படிதான் சொல்லுவேன். எப்படி இருக்கட்டி உன் மாமியார் கிழவி? அது என்ன பண்ணும், மாடு முட்டி கிழிச்சா கூட பொழைச்சிக்க வேண்டி என் பாபுவுக்கு வேற பொண்ணை கெட்டி வைப்பேண்டி அப்படின்னு டிக்கியை தூக்கி வச்சுக்கிட்டு கிடக்கு. கிழவி ஒரு முடிவோட தான் அலையுது போல. ஆமா, அது என்னன்னு ஒளிஞ்சு போகுது. நமக்கு என்ன வந்திருக்கு? இன்னைக்கு வந்து ஆச்சரியர் தினமாமே, டீச்சர்ஸ் டேவா? என்ன, நீ வந்து ஒரு டீச்சரா இருந்துகிட்டு கம்முன்னு இருக்க, கொண்டாடலையா? இப்பெல்லாம் ஒழுங்காவே இந்த பிள்ளைகளுக்கு டியூஷனே எடுக்க முடியலக்கா, என்ன படிக்கினே தெரியல. பாவும் பிள்ளைகள், டீச்சர் மாரோ ஒழுங்காவும் சொல்லி கொடுக்க மாட்டாவோ, நம்ம கிட்ட படிச்ச மாதிரி இருக்குமா? சும்மா இருதாயே, அந்த பிள்ளைல இப்பதான் கொஞ்சம் நல்ல பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்கிட்ட வந்ததுன்னா பாப்பறோம், நல்ல பாடமும் மறந்து போய் திருப்பி ஒன்னு ஒண்ணு பதினொன்னு பத்தும் பத்தும் நூறுன்னு சொல்லிட போதுவா? ஏக்கா, நான் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. ஆமா, என்னைய வந்து நீங்க இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் வாயை மூடிட்டு இருக்கேன், பத்துக்கிடுங்க. இளை மணி, பள்ளிக்கூடம் போலையா, அங்க வந்து நிக்கியோ? இளை, உங்க ஆத்தாக்காரி எங்க? வீடு வீடா போய் பொருளை பேசுவாள, இப்ப யார் வீட்டுல இருக்கா? ஏம்மா, இவனுக்கு வந்த வாழ்வு பாரு, பியாச்சு கொடுக்கும் பியாச மாட்டுக்க, அம்மா மாரி தான் வரான் போலுக்கு. இங்க இருங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குறை பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க. மணி வந்து தங்கமான மணி. ஆமா, தங்கமணி, வைரமணி, ஆலயமணி, எல்லா மணியும் வந்தாப்பா. எம்மாடி, என்ன இது, என்ன நண்டு நாசுக்கெல்லாம் செருப்பையும் சுவையும் கொண்டு நம்மள அடிக்க வருதா? ஏ சும்மா இருங்க இளிச்சக்கா, பிள்ளைகள் எதுக்கு அடிக்க வரப்போது, அதை ஏதோ கொண்டு வருதாவோ. ஏ செல்லங்களா கண்ணுங்களா, எல்லாம் மிஸ்ஸுக்கள் கேபி டீச்சர்ஸ் சொல்லுதியோ? இல்ல எனக்கு மீ கேபி டீச்சர்ஸ் டே இல்ல. இல்ல நானும் உங்களுக்கு ஒரு நாள் டியூஷன் எடுத்தம்லால. நீங்க டீச்சரா? வெளிய சொல்லி போடாதியோ, கல்ல கொண்டு மண்டே உடைச்சு போடுவாவோ. சரியா சொன்னல அரவிந்த் சாமி. இல்ல அரவிந்த் சாமி, உன் மண்டையில மொத்தமே 9 முடி தான் இருக்கு. இப்பவே நீ இந்த ஆட்ட ஆடுறிய, கொஞ்சம் முடி எல்லாம் நல்லா முளைச்சு வாளிய பயல ஆயிட்டியோ, அந்த ஊர்ல உள்ள பிள்ளைல விட்டுக்க மாட்டல. தப்பு தப்பா பேசாதீங்க இளிச்சத்த, அதான் உங்க வாய்க்கு ஓடிட்டு இருக்கு. ஏ இளிச்சக்கா, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? சின்ன பிள்ளைகிட்ட எதுக்கு வாய் கொடுத்துக்கிட்டு இருக்கியோ? அழகா பிள்ளைகளும் ஏதோ கொண்டு வந்திருக்க. அடா அற மண்டையா, எவ்வளவு கொழுப்பு இவனுக்கு. ஐ சூப்பரா இருக்கு, இந்த சாக்கிங் எல்லாம் போட்டுட்டு ஓடுவாவில அந்த சூ. இல்ல மணி, நீ எப்படி இல்ல இந்த சூ எல்லாம் வாங்கின? சரி 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 மணி, அழக்கூடாதுன்னு உங்க அம்மாவுக்கு தெரியாம நான் ஒளிச்சு வச்சுக்கிறேன். ஒளிச்சு வச்சு நான் தெரியாம தெரியாம போடுறேன், சரியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, இல்லடா இதுல வேற கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுறேன், சூப்பரா இருக்கும். இன்னொன்னு செருப்பு எங்கம்மா? சரி தங்கம், அந்த செருப்பு பத்திரமா வச்சுக்கிறேன்னு நல்ல பிள்ளைகள்.
கவலைப்படாதீங்க செல்லங்களா, எங்கள் வீட்டுக்கு ஒரே கூட்டம் கூட்டமாக ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கு, என்னால் டீசன் எடுக்கவே முடியல. கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு சூப்பராக டீசன் எடுக்கேன் சரியா? தேங்க்யூ மிஸ். ஆ சரி, பிள்ளைலாம் போயிட்டு வாங்க. சார் இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைல இருந்தாலும் எவ்வளவு அழகா வந்து பரிசு கொடுத்துட்டு போதுவோ. நல்ல பிள்ளைகள் விட்டு இந்த பிள்ளைக்கு நல்ல பாடம் சொல்லி கொடு, நல்ல பேக்கு மாதிரி தப்பு தப்பா சொல்லி கொடுக்காத. சி ஏக்கா, நான் பத்தாம் கிளாஸ்ல 225 மார்க் எடுத்திருக்கேன், அப்ப நான் நல்லா சொல்லி கொடுக்க மாட்டேனாக்கா? இப்படி பேசுதியல, நம்ம ஊர்லயே அதிகமா படிச்ச என்னையே இப்படி பேசுதியல. மிஸ்டர் நெட்டவள்ளி, நீங்க சொல்றது தப்பு. ஏமாவா காலேஜ் படிக்க, அவதான் ஊர்லயே நிறைய படிக்கிறவ. அது இந்த காலத்து காலேஜ், நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. சரி, இன்னைக்கு ஒரு ஷூ கிடைச்சிருக்கு, ஒத்த செருப்பு கிடைச்சிருக்கு, ஒத்த ரோசாப்பு கிடைச்சிருக்கு, பரவாயில்ல. வந்ததுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு அது கூட கிடைக்கலையே. அதுக்குள்ள இந்த மாதிரி டீச்சரா இருக்கணும், மூஞ்சில டீச்சர் கலை இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா கிடைக்காதுமா? ஆமா, எடுக்கிறது ஓட்ட டீச்சர் வேலை. வாய பாரு இவளுக்கு. என்னது குனிஞ்சுட்டு என்ன பேசுனியோ? இல்ல இல்ல, அறிவான டீச்சர்னு. சரி போவோமா? ஆமா, நேராயிட்டு வீட்டுல போய் டீ போட்டு குடிக்கணும். சரி நம்ம போவோம், கிளம்புவோம்.